வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திமுக செய்திகள் நிறையா பேசும்போது அதிமுக பற்றி, அதிமுக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய நிலைமை நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாக கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்களில் இன்றைக்கி கோஷ்டி பூசலில் தடுமாறி கொண்டிருக்கிறது அதிமுக. இதை சரி செய்ய வேண்டிய எடப்பாடி பழனிசாமி யாரையுமே கண்டிக்காமல் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து திருவள்ளூர் பகுதியில், வட சென்னையில் திருவள்ளூர் பகுதி, அங்கே முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர் தான் வட மாவட்டங்களில் தலித் மக்களுடைய முகம். ஆனால் அவர் வழியிலேயே வரதில்லை. ஒரு பக்கம் மாதவரமூர்த்தி அவரையும் காணோம். சென்னையில் வந்து இந்த நாலு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 தொகுதி இது. இதில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் போன தடவை ஜெயித்தது, மதுராந்தகத்தில் மட்டும்தான் அதிமுக ஜெயித்தது, மற்ற எல்லா தொகுதியிலையும் தோல்வி. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய போன நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, அது தென் சென்னையில் ஜெயவர்தனே நிற்கிறார். அப்படி இருந்து ரெண்டு இடத்துல டெபாசிட் போகுது. வட சென்னையில் மட்டும் தப்பிச்சுக்கோ பொழைச்சிக்கோன்னு டெபாசிட் வாங்குகிறாங்க. அப்போ அதிமுகங்கிற கட்சி டெபாசிட்டே போக முடியாத அளவுக்கு எந்த காலத்திலும் இருந்ததில்லை, இந்த காலத்தில் இருக்குது. அப்போ சென்னையை சுற்றி நாலு மாவட்டங்களில் அதிமுகவுடைய நிலைமை என்ன? ஒன்று நிலைமை என்னென்னா, பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வந்து பணத்தை கையில் எடுக்க மாட்டாங்க. மொத்தம் 17 மாவட்ட செயலாளர்கள். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களும் வன்னியர் மக்களும் அதிகம் சென்னையில். ஆனால் பெரும்பாலான நிர்வாகிகள், அதுவும் பெரும்பாலான ஆதிக்கம் எந்த நிர்வாகிகள்னால் அது தெலுங்கு பேசும் நாயுடு, அந்த நிர்வாகிகள் அவருடைய ஆதிக்கம்தான். வன்னியர் அவர்கள் மாவட்ட செயலர் அவர் ஒரு பக்கம் இருக்கார், பட்டியலின மாவட்ட செயலர் அது ஒரு பக்கம், இந்த பக்கம் தெலுங்கு பேசும் நாயுடுகள், அவங்க நிறையா இருக்கிறனால அவங்களுடைய டாமினேஷன் இருக்குது. இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுமான நிறுவனத்தில் வந்து அசிஸ்டண்ட் மாதிரி ஆகிட்டார், அவங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி ஆகிட்டார். அப்போ பெரும்பாலான மாவட்ட செயலர் வேலை செய்கிறதில்ல, இருக்கக்கூடிய வேலை செய்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்க திமுகவுக்கு வேலை செய்கிறாங்க, அவங்கள கண்டிக்க வேண்டிய அதிமுக அமைதியாக இருக்கும். இது சென்னையோட நிலைமைன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் போன தடவை படுதோல்வி. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திருவள்ளூர், திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெஞ்சமின் அவர்கள், முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், அதுக்கப்புறம் மாதவரம் மூர்த்தி, குட்கால மன்னர் ரமணா, அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் பலராமன், இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் பெஞ்சமின் அவர்கள் பெருசாக ஸ்கோர் பண்ணவே இல்லை. மாதவரம் மூர்த்தி தொகுதியே வரமாட்டுறார். ரமணா அவர்கள் குட்கால மாட்டினதுனால அவருக்கும் 1008 பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இதுக்கும் எடப்பாடி பழனிசாமி நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் செயல்பாடே இல்லை. அலெக்சாண்டர்னு செயல்பாடு இல்லை, பலராமனு செயல்பாடு இல்லை. சரி, காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் சோமசுந்தரம் அவர் ஏரியாக்கே வரதில்லை. இவங்க யாருமே அமைப்பு ரீதியாக நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் கூட பெருசாக செயல்பட மாட்டாங்க. இது ஒரு பெரிய குறை. சரி, இங்கே தான் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மாவட்டம் செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், திருக்கழுக்குன்றத்தில் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் அவர் ஒரு மாவட்ட செயலாளர், சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர், இந்த ரெண்டு பேருக்கும் 1008 பிரச்சனை. இவங்க ரெண்டு பேருமே அந்த ஏரியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்காங்க. அதாவது இந்த நாலு மாவட்டத்தில் மட்டும் 4 மாநகராட்சி, 12 நகராட்சி, 17 பேரூராட்சி, 650 ஊராட்சி இருக்குது. 17 மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீ கேட்கலாம் என்னங்க ஒருத்தர் கூட வேலை செய்யலைன்னா, ஒருத்தர் கூட வேலை செய்யல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் பையனை தோக்கடிக்கணும்னு இன்னொரு மாவட்ட செயலர் கங்கணம் கட்டிட்டு வேலை செய்கிறார். ஜெயக்குமார் அவர்களுக்கும் இன்னும் 2 மாவட்ட செயலாளருக்கும் பெரிய தகராறு. அண்மையில் ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு பகிர்ந்தாங்க, டி நகரை சேர்ந்தவர். அவர் ஒட்டு மொத்தமாக திமுகிட்ட சரண்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட சென்னை, அங்கே இருக்கும் ஒரு சரண்டர் ஆகிட்டார். இப்படி முழுக்க முழுக்க தடுமாறக்கூடியவங்களை என்ன பண்ணணும்? போன நாடாளுமன்ற தேர்தலில் கம்மி வாக்கு, சட்டமன்ற தேர்தலையும் கம்மி வாக்கு. அப்போ அவங்கள வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணணும், இல்லை நடவடிக்கை எடுக்கணும். எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் தலைமை அமைதியாக இருக்குது. ஏன்னா யாராவது மேலே கை வச்சிங்கன்னா கட்சி விட்டு போயிடுவாங்க, நடவடிக்கை எடுக்க முடியாது. கொங்கு மண்டலத்தில் காட்டக்கூடிய அக்கறையை எடப்பாடி பழனிசாமி இங்கே காட்டல. அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி அவர் இருக்காரு, நம்ம ஏற்கனவே சொன்னல, கொஞ்ச நாள் அவர் மாவட்ட செயலர் ஆகிட்டாருங்க, அதே மாதிரி தான் சொல்கிறாங்க கட்சிக்காரங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் இந்த 37 தொகுதியை எப்படி கைப்பற்றுவீங்க இந்த 4 மாவட்டத்தில்? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே 18 எம்எல்ஏக்கள். நீங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக எந்த நிலைமையில் தள்ளாடிட்டு இருக்குதுன்னு நம்மளால் உணர முடியாது. தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிறது சாம்சங் போராட்டம், நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கலாம்? ஒன்றுமே பண்ணலையே. திமுக கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ எல்லாம் போய் பண்ணுறாங்க.
கேட்டால் நீங்கள் வந்து அண்ணாமலை சொல்கிற அவங்களாம் அண்ணாமலை அறிவாலை அடிமைகள்ங்கிறீங்க, சூப்பராக பண்ணிட்டாங்களே. திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் திமுக சாதுரியமாக வளைச்சதா? ஏற்கனவே நம்ம சொன்ன மது ஒழிப்பு மாநாடு பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் எடப்பாடி. கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஜெயலலிதாம்மா யாருக்குமே தலைவனங்காத ஜெயலலிதாம்மா மூப்பனார் வீட்டுக்கு ஏன் போகிறாங்க? தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கணும்னு வீட்டுக்கு போய் கூட்டணி வச்சாங்களா இல்லையா? இந்த திருவான்மியூரில் வந்து எல்லாரையும் கூட்டி நிர்வாகிகளை கூட்டி என்னப்பா யாரோட இப்போ நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தையும் நடத்தலை? யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், பிஜேபியுடன் உறவு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, இதே வார்த்தையை எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவு இல்லைன்னா மைனாரிட்டி பிஜேபின்னு பேசணும், அதையும் பேச மாட்டீங்க. ஆளுநர் இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கார் அதை கேட்கணும், அதையும் கேட்க மாட்டீங்க. பேருக்கு ரெண்டு தடவை ஒன்றிய அரசுன்னு சொன்னால் மட்டும் போதுமா? திமுக சொல்கிறாங்களே பாசிச பாஜக விரட்டும், ஏன் இந்த வார்த்தை சொல்ல மாட்டீங்க? அப்போ கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் எப்படி வருவாங்க? லேட்டஸ்ட்டாக என்ன பண்ண விஜய் வருவார், விஜய் வந்தால் ஒரு 6-7% இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்டின் ஓட்டும் வாங்கிட்டு போயிடுவார் திமுக கூட்டணியிலிருந்து. உங்கள் என்ன என்ன வாங்கிட்டு போயிடுவார். அதுவும் இல்லாமல் வரக்கூடிய 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாட்டினா பிசிகா இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை கூட்டணி கொண்டு வந்துட்டா 26 மொத்தம் 20 ஜெயிப்பலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எப்படி ஜெயிக்க முடியும்? ஐயாவை நம்பி எதுவும் பண்ண முடியுமா? எப்படியும் திருமாவளவன் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, போகிற போக்கெல்லாம் பார்த்தா வரமாட்டார். அப்போ நீங்கள் ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு வந்தாலும் இன்றைக்கி இருக்க கொண்டு கட்டமைப்பே இல்லாமல் இருக்கீங்களே. ராமதாஸ் மட்டும் வந்து என்ன பண்ணுவார்? முதல்ல ராமதாஸ்க்கே முதல்ல ஓட்டிருக்கான்னு சந்தேகம் வர வர போகிற காலத்துலலாம். ஏன்னா போன தடவைலாம் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. படிப்படியாக ராமதாஸ்க்கான செல்வாக்கும் குறைஞ்சிட்ருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலை என்ன? சரி, கொங்கு மண்டலத்தில் தான் வெயிட், ஆனால் அங்கேயும் வெயிட் இல்லை. அங்கே வந்து வேலுமணி வந்து அமைதியாக படுத்துட்டார். இன்னொரு பக்கம் தலவாய் சுந்தரம், தலவாய் சுந்தரம் என்ன விஷயம்? தலவாய் சுந்தரத்தை நீங்கள் டார்ச்சர் கொடுத்தீங்க, அவர் என்ன பண்ணிட்டார்? கமலாலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கிட்ட பேசி டெல்லியில் பேசுகிறாராம். நீங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம், இறங்கி பேசுங்க அப்படிங்கிறாங்களாம். அப்போ அவர் வேறு சில உள்ளடி வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஏற்கனவே உங்களை நம்பி வந்த கௌதமியிலேருந்து நிறைய பேர் மகளிர் அணி, அதில் இந்த சென்னையில் ஆர்ப்பாட்டம் ஒரு 1000 பேர் கூட இல்லை வளர்மதி அவர்கள் தலைமையில். ஏன்னா வளர்மதிக்கும் மற்றவங்களுக்கும் பிடிக்க மாட்டேது, ஒரே டாமினேஷன். இப்போ வளர்மதி கூட இப்போ சண்டைனால் நிறைய பேர் ஆஃப் ஆகிட்டாங்க. கோகுலேந்திரா ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம் இன்னொருத்தர். அப்போ இவங்களெல்லாம் உண்டு ஒரு 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 இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பயம் இல்லை, விசுவாசம் இல்லை. என்ன நினைக்கிறாங்க எல்லோரும்? எப்படியும் 2026 திமுக கெட்ட பேர் வந்துடும், கூட்டணி உடையுங்கிறாங்க. போகிற போக்கெல்லாம் பார்த்தா நமக்கே நம்பிக்கையில் கூட்டணிலாம் உடையாது, அடுத்து திமுக தான் போலக்குது இப்படிலாம் போனீங்கன்னா. அப்போ அதிமுக டெவலப்பே ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இல்லை எடப்பாடி ஒன்று, அவருடைய வேகம் இல்லை, எந்த விதமான அரசியல் நிகழ்வுலையும் நீங்கள் கலந்துக்கவே மாட்றீங்க, மக்கள் பிரச்சனையும் எடுக்கவே மாட்றீங்க. சும்மா ஒரு ரேப்காரர் ரெண்டு பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க பயத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அறிக்கை விட்டு விட்டால் போதுமா? இப்போ கூட பேருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க மதுரையில், அதுலேயே 1008 பஞ்சாயத்து. இன்னொருத்தர் நேற்று என்ன ஒரு அறிக்கை விட்றீங்க, எதிரிகளை யாரும் சேர்க்க மாட்டோம், வந்து அதாவது அதிமுகவில் களை எடுக்கப்பட்டு விட்டது. இப்படியே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அதிமுக டெவலப் ஆகும். அதிமுக தொண்டர் வந்து சோந்துட்டான், விடுங்க. அடுத்து நிர்வாகிகள் எப்படிங்க காசு செலவு பண்ணுவாங்க? இன்றைக்கி நிர்வாகிகளுடைய பிரச்சனை என்ன? எம்எல்ஏ ஆகணும். இப்போ என்னென்னா இப்போ வெளியில் வரக்கூடிய எல்லா யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே பெரும்பாலும் வரக்கூடிய செய்தி என்ன? 6 சண்டை போட்டுட்ருக்காங்க, இவ்வளோ எம்எல்ஏக்கள் பதட்டத்தில் இருக்காங்க, சொல்கிறது நம்புற மாதிரி இருக்கா? நம்புற மாதிரி இருக்கா இல்லையா? நீங்கள் அதிமுக கூட கொடுங்க, கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக விசுரூபம் எடுக்குது, அவங்க மலையில் சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டாங்க, நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க. சாம்சங் பிரச்சனையில் அப்படி இப்படின்னு பண்ணி சரி பண்ணிட்டாரு. மெர்னா பிரச்சனையை உங்களுக்கு சையறையாக கையாள தெரியல அதிமுகவுக்கு. உதயநிதி துணை முதல்வர் அவர் பெரிய கண்டனமே இல்லை, ஏன்னா உங்கள் பையனை நீங்கள் ஆக்க போகிறீங்க, அப்போ பேசவே மாட்டீங்க. திமுக ஒரே நேரத்தில் சென்ட்ரலில் காங்கிரஸோடையும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், பிஜேபியோடையும் ஃபண்டு கிண்டு வாங்குறதுல தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆளுநரோடையும் அப்பப்போ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க. அரசியல் கழுவுற மீனில் நழுவுற மீனாக பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அந்த அரசியல் தெரியல, நமக்கே ஆச்சரியமாகுது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட நம்ம இப்படி எதிர்பார்க்கலை, அவர் நிறையா நல்லது. பிஜேபி திட்டுறதுக்கு தானே உங்களை வெளில வந்தீங்க, அப்புறம் திட்டாமல் அங்கேயே இருந்திருக்கலாமே. இப்போ என்ன சொல்கிறாங்க ஏடிஎம்கேல, ஐயா ரைட்டையா நம்ம போனதில் எவ்வளோ வாக்கு வாங்கணும், 20%, 20-21% பாருங்கள் பிஜேபி கூட்டணி வந்து 13 வாங்கியிருக்காங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேருவோம், அப்படி பண்ணால் தானே எங்கள் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இல்லாட்டினா இப்போ வச்சுருக்க 60 ஏதோ வச்சுருக்காரு, அது கூடலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியுடைய முடிவரையே எடப்பாடி எழுதிட்டுருக்காருன்னா மிக இல்லை. இந்த மாதிரிலாம் போனால் ஒரு விஷயமும் பண்ணாமல் பாருங்கள், இப்போ சென்னையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம என்ன கேட்குறோன்னா மாவட்டத்தில் 17 பேர் போட்டிருக்கீங்களே, இந்த 17 பேர் மேலே ஒருவர் மேல் கூட நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னா என்ன தலைமை? அதையும் தாண்டி ஒரு வீடியோ, அதாவது இல்லை ஒரு மாவட்ட செயலாளர் இன்னொரு மாவட்ட செயலாளர் திட்டுற மாதிரிலாம் வீடியோ ஆடியோ, இதெல்லாம் தலைமைக்கு போயிருக்குது.
கூப்பிட்டு என்னன்னு கூட கேட்க முடியல. இப்போ ஜெயக்குமார் என்ன வருத்தம், என்னென்னா உங்களோடய நான் இருக்கேன், என் பையன் வந்து இது பண்ணிட்டார், இவர் தான் காட்டி கொடுத்தார், ஒன்றுமே பண்ண முடியலையே. ஆரிஃப் உதயகுமார் கூட்டம் போடுறார் மதுரையில், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இல்லைல்ல எல்லோரும் ஒன்றிணைணும் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்லணும், ஏம்பா பொதுச் செயலாளர் முடிவு எடுத்துட்டாருப்பா, யாரும் ஒன்றிணைய முடியாதுப்பா, அப்படி தானே சொல்லணும். ஜெயலலிதா இருந்தால் அந்த மாதிரி சொல்லுவாங்களா? இவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய விருப்பத்தை தலைமைக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஏன் அந்த நம்ம என்ன கேட்குறோம், அவங்க நிர்வாகிகளுடைய எண்ணம் என்ன, சேரணும், மற்றவங்களை சேர்த்துக்க வேண்டியதானே. வைத்தியலிங்கம் உள்ள விட்டவங்களும் ஆள் எடுங்க, ஓபிஎஸ் தனிமரமாக இருக்கார் இந்த நேரத்தில் கூட ரெண்டு மூணு பேர், அவங்களையும் எடுங்க, அவங்க கட்சிக்காரங்களும் எடுங்க. ஏன் இந்த சுணக்கம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார், நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி அதிமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசம், இப்படியே போனால் மோடியை சொல்கிற மாதிரி திமுக 2200ங்கிறாங்கள அந்த இலக்கை ஈஸியாக கிடைக்கிவிடும். தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு எடப்பாடி மாதிரி ஒரு ஆள் கிடைச்சது ஸ்டாலினுடைய இலக்கு. எல்லோரும் என்ன சொல்கிற மாதிரி இன்னொன்று யோசிக்க தோணுது, ஒரு ஆள் அண்டர்ஸ்டாண்டிங் திமுக ஆகிடுச்சா, ஐயா கொடநாட்டிலேருந்து மற்ற எந்த கேஸும் எங்கள் மேலே யார் மேலேயும் போடாதீங்க, நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கோம். அதேமாதிரி டெல்லியில் இடி இடிலாம் எதையும் அனுப்பிடாதீங்கப்பா, நாங்கள் உங்களை திட்டமாட்டோம், சென்ட்ரலையும் திட்டமாட்டீங்க, ஸ்டேட்டையும் திட்டமாட்டீங்க, அப்போ உங்களுக்கு கட்சி மட்டும் இருக்கணும். 2026 திமுகவுடைய எதிர்ப்போட்டை வாங்கி ஓரளவுக்கு கரையறலாம் நினைக்கிறாரு. ரொம்ப தவறான முடிவு, அதிமுகவுடைய வரலாற்றில் இப்படி ஒரு ரொம்ப வருத்தமாக சொல்கிறதுக்கு. இனிமேலாவது எழுமான்னு பார்த்தா நடக்கக்கூடிய சம்பவம்லாம் பார்த்தா இவங்க வந்து எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா 17 மாவட்ட செயலாளர்கள் ஒரு மாவட்ட இதில் நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு சமீபத்தில் ஒரு இது கூட்டம் போடுறாங்க, இது ஈஸியாக இல்லை, சிபி சண்முகம் அவர் ஒரு தனியாக கூட்டம் போடுறாரு, அதுக்கு 4-10 பேர் போகிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனி தீவு மாதிரி இருக்கிறது அதிமுகவுக்கு நல்லதாங்கிறத எண்ணி பார்க்கணும். தொடர்ந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.